ஒரு மிகப்பெரிய சூதாட்ட கம்பெனி, ஆன்லைன் சூதாட்ட கம்பெனி, அவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரு இந்தியன் லேடிக்கு 1,12,00,000 ரூபா ஜாக்பாட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு. அவங்க கட்டி ப்ளே பண்ண கேமுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட் தான், ஆனால் மிகப்பெரிய ஜாக்பாட் ப்ரைஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நவீனோ வித் மீ வீரா. ஒரு காலத்தில் கிரிக்கெட்டா ஒரே சூதாட்டம், எப்போ பாரு பிளேயர்ஸ் எல்லாரும் காசு வாங்கிட்டு விளையாடுறாங்க, வெளியில் வந்து கேம்பிளிங் நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய சர்ச்சையாச்சு. அசாரின் உட்பட நிறைய பிளேயர்ஸ் மேலே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூதாட்டத்தில் சம்மந்தப்பட்டுருக்கான்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சர்ச்சையாக பேசப்பட்டது. ஆனால் இப்போ என்னாச்சு, ட்ரீம் 11 ஆப் இருக்குது, நீங்கள் என்ன வேணுமோ பெட் கட்டிக்கங்க விளையாண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அதை லீகலைஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்தில் நம்ம தப்புன்னு சொல்கிற விஷயங்கள் அடுத்து 2-3 வருஷத்தில் அதை வந்து சட்டப்பூர்வமாக்கிறாங்க, லீகலைஸ் பண்ணிடுறாங்க, இது வந்து நீங்கள் பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அப்படி தான் ஒரு காலத்தில் லாட்ரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்தப்போ லாட்ரியை வந்து கம்ப்ளீட்டாக தடை பண்ணாங்க தமிழ்நாட்டில். இப்போது லாட்ரியை திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு கரண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அதுக்கான பரிசீலனை கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் ஒரு தடை வந்து கொண்டு வந்தாங்க, ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு தடை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் இந்த ஆன்லைன் ரம்மியால் பாதிக்கப்பட்டதுனால, நிறைய உயிரிழப்புகள் நடந்ததுனால, கடந்த நவம்பர் மாதத்தில் அதிமுக அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தது. அந்த திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஆன்லைன் ரம்மி வந்து தடை செய்யப்படுறதாகவும், மீறி விளையாண்டா ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் ரீசெண்டாக என்னாச்சுன்னா, அந்த ஆன்லைன் ரம்மி அவசர தடை சட்டம் செல்லாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. ஆன்லைன் ரம்மி தரப்பில் அந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது, அந்த வழக்கு விசாரணை இருந்தது. ஸோ இப்போ வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சமீபத்தில் வந்துச்சு. ஆன்லைன் ரம்மி சார்பாக கோர்ட்டில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னென்னா, ஆன்லைன் ரம்மிங்கிறது ஒரு திறமை சார்ந்த விளையாட்டு தான், அதிர்ஷ்டம் சார்ந்த விளையாட்டு அல்ல, அதனால எங்களுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் அதற்கான ஆதாரங்கள் இருந்ததுனால நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் ரம்மிக்கு எதிரான தடையை நீக்கணும் அப்படின்னு சமீபத்தில் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. ஆனால் ஆன்லைன் ரம்மிங்கிறது வெறும் திறமை சார்ந்த விளையாட்டு மட்டும் இல்லை, இதில் ஒரு பக்கம் வந்து பிளேயர்ஸ் ஹியூமன் மனிதர்கள் விளையாடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விளையாடுறாங்க. ஸோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கேம் வந்து ஈஸியாக இருக்கும், உள்ளே போக போக அதோடைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும், அப்போ வேறு வழியே இல்லாமல் அவங்க லாக் ஆகிடுவாங்க. கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு 5,000 சம்பாதிக்கிறீங்க, 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு ஆசை அதிகமாகும். சேம் கான்செப்ட் தான், ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படிங்கிறதான். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆசை வரும்பொழுது என்ன பண்ணுவோம், மொத்தமாக சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் போடுவோம், இன்னும் பல்காக பெரிய அமௌண்ட் கிடைக்கும், நமக்கு ஒரு ஜாக்பாட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க மொத்த அமௌண்ட்டையும் சுருட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் வின் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும், ஐயோயோ எல்லாமே போச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஆன்லைன் ரம்மியில் நடக்கிற விஷயம் அப்படின்னு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க சொல்கிறாங்க. அதனால் மறுபரிசீலனை பண்ணணும், உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும், இந்த சட்டத்தை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம், ரம்மிக்கு வந்து தடை பண்ணுறாங்களா இல்லையான்னு. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, யூரோப்பா கேசினோ, ஜிஒய்சி கேசினோன்னு நிறைய கேசினோ வெப்சைட்ஸ் இந்தியாவுக்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே ஃபாரின் வெப்சைட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கேம்ஸ் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படி ஆன்லைன் ரம்மி விளையாடுறீங்களோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிட்டு நீங்கள் கேம் விளையாடலாம். அப்படி ஜிஒய்சி இந்தியாங்கிற இந்த கேசினோ வெப்சைட்டில், கேம்பிளிங் வெப்சைட்டில், வாரணாசியை சேர்ந்த ஒரு பெண் விளையாண்டுருக்காங்க. அவங்க பேர் பிரீத்தி போரா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சின்னதாக அமௌண்ட் கட்டி அவங்க வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. தங்களுடைய கேசினோவை அந்த சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஜிஒய்சி இந்தியா நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் 1,000 ரூபீஸ் கட்டியிருக்கீங்க, அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 1,000 ரூபா கட்டியிருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து 4,500 கிரெடிட் ஸ்கோர் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபரை அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அதில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா, 4,500 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு போனஸ் பிளான் அவங்க பிளான் பண்ணது வந்து, 4,500 ரூபா போனஸுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணது ஒரு டைப்போ எரர் ஆகி 4,500 ரூபாங்கிறது 45,000 ரூபா மாறிடுச்சு.
ஸோ 45,000 மாறினதும் யாரெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் 1000 ரூபா கட்டி அங்கே கேம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் 45,000. இப்போ 1000 ரூபா கட்டினவங்களுக்கு 45,000னா 2000 ரூபா கட்டினவங்களுக்கு 90,000, 3000 ரூபா கட்டினவங்களுக்கு என்ன, அந்த மாதிரி வந்து அமௌண்ட் எகிர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் என்னாச்சுன்னா அந்த ஜிஒய்சி இந்தியாங்கிற கேசுன வெப்சைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த 1000 கணக்கான பேர்களுக்கு வந்து 45,000, 50,000, 1,00,000, 2,00,000 சொல்லிட்டு சின்ன சின்ன அமௌண்ட் போட்டவங்க எல்லாருக்குமே வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து பயங்கர ஹைப் ஆகிட்டாங்க. அதை உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருந்த இந்த ப்ரீத்தி போரா அப்படிங்கிற ஒரு 32 வயது லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது நல்லா இருக்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, அதனால் சில பேருக்கு வந்து காசு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க நிறைய ஸ்பின் பண்ணி நிறைய காயின்ஸ்லாம் உள்ளே போட்டு இது தாண்டா நமக்கு சான்ஸ் அப்படின்னு ஒரு பல்கான அமௌண்ட்டை அடிச்சிட்டாங்க. பல்கான அமௌண்ட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, சம்பாரிச்சிட்டாங்க. இந்த கேசினோவில் நடந்த டைப்போ எரரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க எவ்வளோ சம்பாரிச்சாங்க தெரியுமா, 1,12,49,775 ரூபா. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் நடந்து கம்பெனிக்கு வந்து பெரிய லாஸ் ஆன உடனே அந்த கம்பெனியோடைய, அதாவது ஜிஒய்சி இந்தியாங்கிற கம்பெனியுடைய சிஓ, இந்தியன் கம்பெனிக்கு சிஓ ஆகியிருந்த தாமஸ் கிப்ஸுங்கிறவரை கம்பெனி இமீடியட்டாக ஃபயர் பண்ணிடுச்சு. அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இழந்த அமௌண்ட்டை எப்படி மீட்டுக்கிறது, அந்த கேஸை நோக்கி எப்படி திருப்பி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து தெரில. ஏன்னா அதை வந்து பண்ண முடியாது, ஆல்ரெடி இவங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அதை கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஆர்டரே சூதாட்டங்கிறதுனால அந்த அமௌண்ட்டை வேற எங்கேயும் போயிட்டு அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஒரு பெரிய திருடன், அவன் சில விளையாட்டுகள்லாம் நடத்துகிறான், அதை நடத்துறது மூலமாக அவன் நிறைய சம்பாதிக்கிறான், அவங்ககிட்டே ஆட்டையை போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. அதனால் ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி கேம்பிளிங் சைட்ஸ் எல்லாம் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கேம்பிளிங் சைட்ஸில் நீங்கள் போயிட்டு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. அப்புறம் ஏன் இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் இன்னும் தடை பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக நிறைய பைரசி சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த வெப்சைட் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்க திருட்டுத்தனமாக ரன் பண்ணுற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஆளுங்க திருட்டுத்தனமாக போயிட்டு விளையாண்டு இப்படி ஒரு அமௌண்ட்டை அடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து அந்த ப்ரீத்தி போரா அப்படிங்கிற லேடிக்கு நடந்திருக்குது. இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு நான் ஆன்லைன் ரம்மி விளையாண்டு நிறைய சம்பாதிக்கிறேன், ஜிஓசி இந்தியாவுக்குள்ளே போயிட்டு கேம் விளையாண்டு இதே மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடச்சின்னா பல கோடி ரூபா நான் அடிச்சிக்கிறேன் அப்படின்லாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, கொட்டாய் விட்ட வாயில் திருப்பி தள்ளி விழுந்த மாதிரி நடந்துருச்சு, அவ்வளோதான். நமக்கும் அதே மாதிரி நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் கேம்லாம் விளையாடுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே உங்களை போலீஸ் தேடி பிடிக்கும் அப்படிங்கிறது டவுட் இல்லை. அதே மாதிரி தான் இந்த ப்ரீத்தி போராங்கிற நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது, இதை ரன் பண்ணியிருக்காங்க, இவங்க இவ்வளோ சம்பாரிச்சிங்க அப்படின்னு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களும் காவேரி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.